கிராமத்தில் வீசிக்க கொடிக்கம்பத்தை நட வந்த நிர்வாகிகள் கொடிக்கம்பத்தை நடவிடாமல் பறிக்க சென்ற போலீசார் கம்பத்தை விடாமல் பிடித்து கொண்டு காத்து நின்ற வீசிக்க நிர்வாகிகள் போலீசுடன் மல்லு கட்டியதால் நடந்த பரபரப்பு சம்பவம் என்ன நடந்தது? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழையூர் கிராமத்தில் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி வீசிக்காவினர் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடத்த கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாத்தேஷ் தலைமையில் திட்டமிடப்பட்டிருந்தது. வீசிக்க கொடிக்கம்பத்தை அமைக்க விடாமல் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் பொது இடத்தில் கொடி அமைக்க போலீசில் புகார் அளித்துள்ளனர். வீசிக்காவின் கொடிக்கம்பம் அமைக்க போலீசார் அனுமதி மறுத்து வீசிக்காவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இது பொது இடமல்ல, பட்டியலின சமூக மக்கள் பயன்படுத்தி வரும் நத்தம் பகுதி என கூறி கொடிக்கம்பத்தை நட முயன்றுள்ளனர். இதனால் போலீசார் கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்றதால் கம்பத்தை விடாமல் வீசிக்காவினர் கையோடு பிடித்து கொண்டு அவர்களோடு மல்லு கட்டி உள்ளனர். இந்த நிலையில் அந்த இடமே பரபரப்பான சூழலுக்கு தள்ளப்பட்டது. போலீசார் கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்றதால் ஒட்டுமொத்த வீசிக்க நிர்வாகிகளும் சேர்ந்து கொடிக்கம்பத்தை காத்து நிற்க வேண்டும் என்று போலீசாருடன் மல்லு கட்டிய இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்து முடிந்த நிலையில் வருவாய்த்துறையினருடன் ஒரு வாரத்தில் பேசி முடிவெடுத்த பிறகே கொடிக்கம்பம் அமைக்க வேண்டும் என போலீசார் கால அவகாசம் வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்க பண்ற வேகத்தினால அந்த இடத்துக்கு நீங்க வந்து காவல்துறை வந்து அது நீ விடுங்க சார், அவங்க ஆர்வத்துல வந்து